நான் உங்கள் விவேக காயத்ரியன் பேசுகிறேன். ஸ்டாண்டப் காமெடி, ஸ்டாண்டப் காமெடி என்பது வந்து நிறைய பேருக்கு அவ்வளோ சுலபமாக வராது. எனக்கும் அது ஓரளவுக்கு மட்டுமே வரும் என்ற நம்பிக்கையில் உங்களை ஏதோ ஓரளவுக்காவது மகிழ்விக்கலாம் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு இப்பொழுது நான் உங்கள் முன்னே வந்திருக்கிறேன். சரி, பொங்கல். பொங்கல் பார்த்தோம்னா எடுத்துக்கட்டா ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம், அங்கே பொங்கல் வைக்கிறதுக்கு சந்தோஷமாக பொங்கல்லாம் இருக்கும், பார்க்கலாம் அப்படின்னு போகிறோம். அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா நாலு பேர் தான் உட்காந்துருக்காங்க. அந்த வீட்டுக்காரர்கிட்ட கேட்குறோம், என்ன அண்ணே பொங்கலுக்கு நிறைய பேர் அழைச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க, நாலு பேர் தான் உட்காந்துருக்காங்க. அவர் ஓடி வந்து என் காதுகிட்ட என்ன சொன்னார்னா, அந்த நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்களே அவங்க தான் அப்படின்னாங்க. ஓ, இவங்க தான் அந்த நாலு பேரா? பேஸ் பேஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தில் பொங்கல் வைக்கின்ற இடத்துல பாருங்கள், சில பேர் வீட்டில் வந்து அதாவது கரும்பு கட்டுவாங்க இல்லையா, அதே மாதிரி வந்துட்டு வாழை மரம் கட்டுவாங்க. ஒரு சின்ன பிள்ளை ஓடி வந்து, அப்பா அப்பா ஏன் வாழை மரம் கட்டுறாங்க அப்படின்னு கேட்டாங்கண்ணா. அதுக்கு உடனே அந்த அப்பா ஒரு மாதிரியாக, நாம் வந்து என்ன மதம், நம்ம வந்துட்டு என்ன மொழி அப்படின்ற ஒரு 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 உத்வேகத்தில் அவர் பேசுகிறாரு. வாழை மரம் என்பது வாழையடி வாழையாக முதியோர்கள் வாழ்ந்து, அதுக்கப்புறம் நாங்கள் வாழ்ந்து, அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்ந்துன்ற கதையெல்லாம் ரொம்ப நீளமாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி தொன்று தொட்டு வாழணும், இதனால தான் வாழை மரம் கட்டுறோம். அந்த பொண்ணு திரும்பும், இப்போ வாழை மரம் எதுக்குப்பா கட்டுறாங்க அப்படின்னு, என்னம்மா இவ்வளோ விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இது கூட உனக்கு புரியலையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு கேட்குது, அப்பா எனக்கு சொன்ன விஷயம் வேறப்பா, வாழை மரம் கட்டலைன்னா உளுந்துரும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுது. பார்த்தீங்களா, இப்போ உள்ள ஜெனரேஷன் இது தாங்க. சரிங்க, அடுத்து ஒருத்தவர் இதேமாரி தான், ஒரு விசேஷ காலகட்டத்தில் அவர் ரொம்ப அவசரமாக வெளியே போயிட்டாருங்க, ஒரு வேலை விஷயமாக வெளியே போயிட்டார், ஏதோ ஒரு பொருள் வாங்க போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படியே இரவாயிருச்சு, மனைவியும் காத்திருந்து 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 இன்றைக்கி அந்த மனுஷன் வரட்டும் ரெண்டில் ஒன்று அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. உடனே அவருக்கு திடீர்னு மனைவியோட ஞாபகம் வந்து ஃபோன் பண்ணுறாரு. ஹலோ கோமலா, இங்கே நான் தான் பேசுகிறேன். உடனே அவங்க சொல்கிறாங்க, இங்கே கோமலா என்கின்ற உங்கள் மனைவி தான் பேசுகிறேன், சொல்லுங்கள். என்னம்மா சமைச்சிங்க இன்றைக்கி? எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, காலையில் போனோம்மா அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சாலை போக்குவரத்து பிரச்சனை அப்படி இப்படின்னு ரொம்ப பிரச்சனையாயிடுச்சுமா, என்னம்மா சமைச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு மனைவி, ஒரு பாட்டிலில் விஷம் கலக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். கணவர் என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்களா? ஆமாவாம்மா, சரிம்மா நான் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரமாகும், நீ சாப்பிட்டுட்டு படுத்துரு அப்படின்னு. அடப்பாவி மனுஷா, இப்படி தாங்க நிறைய இடத்துல நிறைய காமெடிகள் நடந்துட்டுருக்கு. நம்ம வீட்டிலே ஏன் சும்மா சொல்லணும், ஒரு 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 மாலை நேரத்தில் ஒரு சின்ன பிள்ளை வந்துட்டு கேட்டு தான், அப்பா அப்பா ஏன் வந்து வெயில் வந்து எப்போதும் வந்துட்டு ரொம்ப என்னது வெயில் நேரத்தில் வந்து நமக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேதுப்பா அப்படின்ட்டு. அப்பா சொன்னார், யார் சொன்னால், வெயில் நேரத்தில் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கித, தாவரங்கள் வளருவதற்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு மனிதர்கள் வந்துட்டு உயிர் வாழ்கிறதுக்கெல்லாம் சூரிய ஒளி தேவைதானமா அப்படின்னு. அதுக்கு மக சொல்லுதான், இல்லைப்பா இப்போ மழை பெஞ்சா வெள்ள நிவாரணம்னு கொடுக்குறாங்க, அளவுக்கு அதிகமாக வெயில் அடிக்குதுப்பா, அதுக்கு ஏன் நிவாரணம் யாரும் கொடுக்கலன்னு. அப்பா அப்படியே பார்க்குறாராம், நான் பெற்ற பிள்ளையாக இது இவ்வளவு அறிவாளியாக பேசுது அப்படின்ட்டுன்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம குடும்பத்தில் வந்துட்டு ஒரு சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் நிறைய அது அது என்ன சொல்கிறது, ஒரு நகைச்சுவை கலந்த விஷயமாக தான் இருக்கும். அது மொக்க ஜோக்காக இருந்தாலும் கேட்பதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா. இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகள்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி மழை வெயில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் சொல்லணுங்க, என்னென்னா இந்த நகைச்சுவை என்கின்ற இந்த விஷயம் வந்து சிலரை வந்துட்டு மகிழ்விக்கும், சிலரை வந்து சிந்திக்க வைக்கும். நம்ம அந்தளவுக்கெல்லாம் போக வேண்டாம். அந்த நிமிடம் அந்த ஒரு மனிதர் நாம் சொல்கின்ற இந்த நகைச்சுவையால் மகிழ்ச்சி அடைகிறாருன்னு சொன்னாக்கா அது கடவுளுக்கு சமங்க. அவங்க சிரிக்கிறது வந்துட்டு ரொம்ப கஷ்டங்க. ஒருத்தவங்களை சிரித்து பார்ப்பது தான் மனிதன், சிரிக்க வச்சு பார்க்குறவங்க மனிதன். மற்றவங்களை சிரிக்க வைக்கக்கூடாது, அதாவது மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி சிரிக்க வைக்கணுமே தவிர மற்றவங்க பண்ணுகின்ற தவறுகளை பார்த்து சிரிக்கக்கூடாதுங்க. ஸோ வாழ்க்கை என்பது சிறிதளவு கொஞ்சோண்டு கோபத்தை வச்சுக்கலாம், நிறைய சந்தோஷத்தை கொடுக்கலாம். சரிங்களா? சரி, உங்கள் அனைவருக்கும் நன்றி.